ஹை ப்ரெஷருக்கு எனக்கு மருந்தும் சொல்லணும் முத்திரையும் சொல்லணும், நீங்கள் ரெண்டுமே எங்களுக்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெலடோனா குளோனியம் அதை ரெண்டையும் போட்டு உங்களுடைய உயர் ரத்த அழுத்தத்தை நீங்கள் சமாதானம் பண்ணிக்கலாம். எல்லாமல்ல பரம்பொருளின் திருவுருட்கரணியினால் அம்மா ஹை ப்ரெஷருக்கு எனக்கு மருந்தும் சொல்லணும் முத்திரையும் சொல்லணும், நீங்கள் ரெண்டுமே எங்களுக்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இன் ஜெனரல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்லி இது ஹை ப்ரெஷர் இது லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி நம்ம எதுவும் செய்ய முடியாது குழந்தைங்களா. ஒவ்வொரு சரீர வாக்குக்கு ப்ரெஷர் வந்து ஒவ்வொரு இடத்துல ஷூட் ஆகும். எல்லாருக்கும் எல்லா முத்திரைகளும் ப்ரெஷருக்கான முத்திரை அப்படின்னு எடுத்துக்க முடியாது. எல்லாருக்கும் எல்லா முத்திரைகளும் சுகருக்கான முத்திரைன்னு எடுத்துக்க முடியாது. எந்த சூழ்நிலையில் நீங்கள் அந்த நோய்க்கு ஆளாக்கப்படுகின்றீர்கள், உங்கள் என்வைரன்மெண்ட் என்ன, சுற்றி இருக்கிறவங்க உங்களை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க, நீங்கள் அதை எவ்வளோ அவங்க டார்ச்சரே பண்ணாமல் இருக்கும்போது நீங்கள் அதை எவ்வளோ டார்ச்சராக ஏற்றுக்கிட்டீங்க, இதெல்லாம் அவங்க இயல்பாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டான், அவன் என்னை பார்த்து என்னை குறைச்சி மதிப்பிட்டான், அவன் எனக்கு இதை செஞ்சிட்டான் அதை செஞ்சிட்டான் என்னென்னமோ சொல்லி நமக்கு நாமே ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு நமக்கு ப்ரெஷர் வந்துடும். அப்போ அந்த மாதிரி வரக்கூடியதுக்கு ப்ரெஷருக்கு இந்த பாருங்கள் இந்த பெரு இது பெருவரல் அப்படி தானே, இது பெருவரல் இது மோதிர வரல் இந்த ரெண்டு வரலையும் உள்ளமைக்கிக்கிட்டு இந்த ரெண்டு வரலும் வெளியே இருக்கணும். இது உள்ளங்கையே இல்லை உள்ள மடிச்சிருக்கணும். இந்த பாருங்கள் இதை மடிக்கிறதே ஒரு அழகாக மடிக்கணும், சும்மா காமா சமான் இப்படி அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இந்த பாருங்கள் இந்த விரலை எப்படி மடிக்கணும், இந்த ரெண்டு விரலையும் முதல்ல இப்படி வச்சுட்டு அதை திரும்ப நல்லா உள்ளே மடிக்கணும். இதுக்கு மேலே எந்த அழுத்தமும் கிடையாது, கை கட்டை விரல் கொண்டு எந்த அழுத்தமும் கிடையாது. இது இப்படி தான் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் ஹை ப்ரெஷருக்கான ஒரு மருந்து. அதாவது இது இயல்பாக ஹை ப்ரெஷருக்கான ஒரு மருந்து. ரத்த அழுத்தம் அதிக உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு தூய தமிழில் சொல்லுவாங்க, ஹை ப்ரெஷர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதுக்கான மருந்து இந்த முத்திரை. இந்த முத்திரையோடு எந்த சூழ்நிலையில் எதுக்காக வேண்டி நீங்கள் வந்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, பெலடோனா அப்படின்னு ஒரு ஹோமியோ மருந்தில் பெலடோனா அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது, குளோனியம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது, நேட்ரமோர் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. இந்த மூன்றுமே ப்ரெஷருக்கான சரியான மருந்து. சப்போஸ் டு பி நீங்கள் வெயிலில் போயிட்டு வந்து எனக்கு தலைவலி தாங்க முடியலை ப்ரெஷர் எனக்கு அதிகமாயிட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த முத்திரையை வச்சுட்டு ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் எங்கே நீங்கள் இருக்கீங்களோ அங்கேயே நீங்கள் உட்காந்துட்டு வைக்கலாம். பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு காத்துக்கிட்டு இருக்கீங்க, அங்கே உங்களுக்கு ஒரு சீட்டு பொசிஷன் கிடைக்கும், அந்த இடத்துல நீங்கள் இதை உட்காந்துக்கிட்டு செஞ்சீங்கன்னா உங்கள் ப்ரெஷர் லெவல் நார்மலாகும். வீட்டுக்கு வந்து நேட்ரமூரில் வெயிலில் நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்களா, நேட்ரமூர் 1 mL ஒரு டோஸ் எடுத்தீங்கனாலே உங்களுடைய ப்ரெஷர் உடனே தரைஞ்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா கிடைக்கிற சந்தர்ப்பத்திலையெல்லாம் இந்த முத்திரையை நீங்கள் வச்சுட்டே இருந்தீங்கனாலே உங்களுடைய ப்ரெஷர் குறைஞ்சிடும். ப்ரெஷருக்கான காரண காரியங்கள் ஆராய்ந்து பார்த்து மருந்து போடலாம். குளோனியம் அப்படிங்கக்கூடிய மருந்து அதுவும் ப்ரெஷரை வந்து குறைக்கக்கூடியது. அந்த குளோனியம் மருந்து படபடப்பாக யார்கிட்டயும் பேசுகிறோம், கோபதாபமாக யார்கிட்டயோ பேசுகிறோம், அப்போது ரத்த அழுத்தம் நோய் அதிகமாக இருந்ததுன்னா அப்போது வாயு முத்திரை பாருங்க, வாயு முத்திரை. இந்த முத்திரையை பற்றி நான் உங்களுக்கு நிறைய போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. இந்த விரல் வந்து கட்டை விரலினுடைய அடிப்பகுதியில் இதில் ஹோல் விடாமல் பார்த்துக்கோங்க. இப்படி பார்த்துட்டு இதை வச்சுட்டு கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா உங்களுடைய கோபதாபங்கள் அடங்கிடும், ப்ரெஷரும் அதோடு அடங்கிடும். அப்போ ப்ரெஷர் அப்படின்னு இன் ஜெனரல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ப்ரெஷருக்கு ஹை ப்ரெஷருக்கான உயர் ரத்த அழுத்தத்துக்கான மிகப்பெரிய குறியீடு இது. இதோடு வாயு முத்திரையும் வச்சுக்கோங்க. பெலடோனா குளோனியம் அதை ரெண்டையும் போட்டு உங்களுடைய உயர் ரத்த அழுத்தத்தை நீங்கள் சமாதானம் பண்ணிக்கலாம். திருவுருள் கூட்டி வைக்க நம்ம நேரில் பார்த்தோன்னா அந்த உடம்புக்கு இன்னும் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய முத்திரைகள் நிறையா இருக்குது. எந்த உடம்பு எது சம்மந்தமான நோயில் தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோன்னா அவங்களுக்கு அது சம்மந்தமான மருந்துகளை போடுவதற்கு இயல்பாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு செய்யுங்க. இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு மருந்து அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு மருந்து அப்படிங்கிறத நீங்கள் குழப்பாதீங்க. உங்களுக்கு என்ன மருந்து அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். சில குருநாதர் வந்து ஒரு உபதேசம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மந்திரங்களை உபதேசம் பண்ணுவாங்க, அதை ரகசியமா பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த உயிரோட இயல்புக்கான உபதேசம் வேற, அந்த உயிரோட இயல்புக்கான உபதேசங்கள் வேற. அதனால இந்த முத்திரைகளும் அதுக்கு சமமானதான். ஏன்னா நம்மளுடைய பழைய கர்மாக்களை, இப்போ கடந்த பிறவிகளில் வந்தக்கூடிய கர்மாக்களை உடைத்து எரிந்து இப்போது நம்மளுடைய புதிய ஆரண்ய டிஎன்ஏ வாலிபுல உருவாக்கக்கூடியது இந்த முத்திரைகள். அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க. திருவுருவ குட்டி வைக்க என் நினைவில் நின்றவர்களை எல்லாம் நான் உங்களுக்கு எல்லாமே தந்துட்டு நான் போயிட்டே இருக்கிறேன். அதனால் நான் அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு அடுத்தடுத்த முத்திரைகள் என்ன அப்படிங்கிறத போடுறேன். திருவுருவ உங்களுக்கு எல்லாருக்கும் நீடிய ஆயுளையும் நிறை செல்வத்தையும் போதுமான மனநிறைவும் தர பார்த்துக்கிறேன்.